பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள ஆதியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வெல்கம் டு ஆதியா சேனல். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா நாமக்கல் மாவட்டம் பல்லக்காப்பாளையத்தில் இருக்குது இந்த இடம். இந்த இடம் வந்து கரியபெருமாள் கோவில் அந்த இடத்துக்கு சொந்தமான இடம். இது கோயில் நிலம். இது இதில் வந்து சட்ட ரீதியாக இந்த எந்த ஒர்க்கும் இதில் நடக்கலை. ஹெச்ஆர்என்சி அதிகாரிங்க வந்து இந்த இடத்த வந்து சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் ஆஃபீஸர்ஸுங்க இந்த இடத்துல வந்து வேலை ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க்கு நடந்துட்டுருக்கு, அத்துமீறல் ஒர்க்கு நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆதியா சேனலுக்கு தகவல் வந்ததுனால நம்ம இதை பார்க்க வந்திருக்கோம். ஆதியா சேனலுக்கு யார் சொன்னாங்கன்னா திருத்தொண்டர்கள் சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் இந்த இடத்த பார்வையிட வந்திருக்கார். அவரோட நம்மளும் வந்திருக்கோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடந்த 2018 தமிழக அரசு திருச்செங்கோடு மற்றும் குமாரபாளையம் பஞ்சாயத்து யூனியன் பகுதிகளுக்கும் சேலம் மாவட்டம் சங்ககிரி பேரூராட்சிக்கும் குடிநீர் வழங்க திட்டம் அறிவித்தது. இதற்கான மதிப்பு 400 கோடி ரூபாய். இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக ₹40 கோடி செலவில் தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையம் இந்த கோவில் நிலத்தில் அமைய உள்ளது. இதற்காகத்தான் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் இந்த நிலத்தை தங்களுக்கு விற்கும்படி இந்து சமய அறநிலைத்துறையிடம் கேட்டிருந்தது. அம்மனு தொடர்பாக இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் பரிசீலனை செய்து வருகின்றனர். அவர்களிடம் இருந்து முறையான அறிவிப்பு வருவதற்குள் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பு பணியை தொடங்கிவிட்டனர். இது குறித்து அங்கிருந்த குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளிடம் கேட்டபோது முறையான பதிலும் அவர்களிடம் இல்லை, முறையான ஆவணங்களும் அவர்களிடம் இல்லை. இது குறித்து ராதாகிருஷ்ணன் கூறுகையில் இப்பிரச்சனையை நீதிமன்றத்தில் முறையிட்டு தீர்வு காண உள்ளதாக தெரிவித்தார். நாசம் செய்து பெரும் சேதத்தினை இந்த தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அலுவலர்களும் ஒப்பந்ததாரர்களும் செய்துள்ளார்கள். இது குறித்து உரிய குற்றவியல் வழக்கு பதிவு செய்யவும் நீதிமன்ற நடவடிக்கைகளையும் கண்டிப்பாக ஈடுபடுத்துவோம். அதேபோல இந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருக்கக்கூடிய அறநிலையத்துறை அலுவலர்கள் வழக்கில் கண்டிப்பாக சேர்க்கப்படுவார்கள். இன்னொன்று வெளிப்படையாக சொல்லிக்கிறோம், ஒரு சிலர் இந்த இந்து சமய அறநிலையத்துறை கவர்மெண்ட் துறைக்கு கவர்மெண்ட் துறை தானே கொடுத்துருக்காங்க, அதில் ஏதாவது சட்டவிரோதம். இந்த திருக்கோயிலுடைய சொத்துங்கிறது மைனருடைய இளவலுடைய சொத்து. திருக்கோயிலுடைய மூலவர் எப்பொழுதும் பர்பெக்சுவல் மைனர்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கு. சாமானியன் சொல்லலை. சொத்தை பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது, பறிக்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. ஆணையர் கூட ஒரு சொத்தை வந்து விற்கணும்னு சொல்லி எந்த உத்தரவும் தன்னிச்சையாக பிறப்பிக்க முடியாது. அது அறநிலையத்துறை ஆணையராக இருக்கட்டும், அறநிலையத்துறை ஆணையருக்கே சம்பளம் கொடுக்கறது கோயிலுடைய சம்பளம், அரசு கொடுக்கல. மூத்த ஐஏஎஸ் அதிகாரி கூட அந்த சீட்டில் உட்காந்துருக்கலாம். ஆணையர் முதல் அடிப்படை பணியாளர் வரை அரசு சம்பளம் வாங்கவில்லை, கோயிலேருந்தான் சம்பளம் வாங்குறாங்க. வாங்குற சம்பளத்துக்கு வேலை பார்க்கணும் யாராக இருந்தாலும். அரசு துறையிலேருந்து அரசு துறை கொடுக்குதுன்னா எவன் அப்பம்பிட்டு சொத்து இது கோயிலுடைய சொத்து, அது இப்படி அரசு துறைக்கு போய் கொடுக்கும்? எந்த சட்டத்தில் இடம் இருக்குது? சட்டப்பிரிவு 34 கீழே அறநிலையத்துறை ஆணையர் விசாரணையை நடத்தி வருகிறார். அந்த விசாரணையில் உத்தரவிடுவதற்கு முன்பாகவே எப்படி இப்படி இத்தனை கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் நாசம் செய்யப்பட்டது? இது என்ன விளையாட்டா? உங்களுக்கு இல்லை கேட்பார் இல்லாத சொத்துன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? அந்த மாதிரிலாம் அனுமதிக்க முடியாது. இவங்க அத்தனை பேருமே சரி, அது யாராக வேணாலும் இருக்கட்டும், நான் ஏற்கனவே வெளிப்படையாக சொல்லியிருக்கேன், அரசாக இருக்கட்டும், அமைச்சாக இருக்கட்டும், அல்லது அலுவலர்களாக இருக்கட்டும், இதில் அத்துமீறி உள்ளார நுழைஞ்சி நாசம் செய்த அத்தனை பேரும் சட்டத்தின் முன் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள்.